ஆக்சுவலி இந்த இவ்வளோ பெரிய ஒரு க்ரூ கூட லவ் டுடேக்கு அப்புறம் இருக்கிற படம் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த தோனி சாரோட ஃபர்ஸ்ட் மூவி, அதுவும் தமிழில் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதில் நான் ஒரு பாட்டுன்னு அது வரும்போது இன்னும் என்னோடய ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக தான் இருந்தாங்க. அண்ட் இப்போது அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட நத்யா மேம், ஷீ இஸ் அ வெரி சீனியர் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர். அவங்க கூட நடிக்கிறதோ, ஹரீஷ் கூட நடிக்கிறதோ, யோகி பாபு சார் கூட லவ் டுடேல எனக்கு அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் கிடைக்கல, பட் இந்த படத்தில் காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதிலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ நிறைய கலாய்ச்சிருக்காரு. ஆமாம், லவ் டுடே வந்து இறங்கி போற ஒரு அம்மாவா அப்படின்னு இல்லைங்க, தலை வந்து ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு. அதாவது குழந்தையோடையும் பார்க்கலாம், அதாவது இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களும் பார்க்கலாம், எல்டர் ஜென்ரேஷனும் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஜனநாயகமான ஒரு படமா இருக்கும். பர்டிகுலரா 2K கிட்ஸ்க்கு டார்கெட் பண்ண படம் கிடையாது, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்.